எல்லாருக்கும் வணக்கம். கிரிக்கெட்ல எப்போதுமே கான்ட்ரவர்சிக்கு பஞ்சம் இருக்காது. உலகளவுல எத்தனையோ கான்ட்ரவர்சியலான கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க. அதுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கௌதம் கம்பீர், ஸ்ரீசாந்த் எல்லாம் சொல்லலாம், அந்த அளவுக்கு கான்ட்ரவர்சியா தான் இருப்பாங்க. அவங்க ஈடுபடுறதுல நிறைய விஷயம் வந்து ஆன்ஃபீல்டே கான்ட்ரவர்சியா இருக்கும். அப்பேற்பட்ட ரெண்டு பேருமே ஒரே இடத்துல கிரிக்கெட் விளையாடா என்ன ஆகும், அந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு. ஆப்போசிட் ஆப்போசிட் நேர் எதிராக விளையாண்டுருக்காங்க, அப்போ கன்ஃபார்மா பிரச்சனை வரத்தான செய்யும். அந்த மாதிரி தான் வந்திருக்கு. லெஜெண்ட்ஸ் லீக் கிரிக்கெட் நடந்துட்டு இருக்குல்ல, அதுல வந்து ஒரு மேட்ச்ல கௌதம் கம்பீருக்கும் ஸ்ரீசாந்துக்கும் ஆன்ஃபீல்டு கிளாஷ் நடந்திருக்கு. ஸ்ரீசாந்த் ஏதோ சொல்ல அதுல ட்ரிகர் ஆகி கௌதம் கம்பீர் ஒரு சிக்ஸ் அடிக்க, அதுல ட்ரிகர் ஆகி ஸ்ரீசாந்த் வந்து முறைக்க, மறுபடியும் கௌதம் கம்பீர் ட்ரிகர் ஆகி ரெண்டு எஃப் வார்த்தையை விட்டுருக்காரு. ஒன்னு பிக்சர், இன்னொன்னு அந்த மாதிரியான ஒரு வார்த்தை வச்சுக்கோங்க, அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. இது வந்து மிகப்பெரிய அளவுல பிரச்சனையா இருக்கு. பிக்சர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஒரு மாதிரி அவரை காயப்படுத்திருக்கா சொல்ல முடியும் ஸ்ரீசாந்த. அதுக்கப்புறமா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. வீடியோ வெளியிட்ட உடனே அதுல கௌதம் கம்பீர் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அதாவது அவர் எந்த ஒரு கிரிக்கெட்டர்ஸ் கூடயுமே அவர் இணக்கமான சூழ்நிலையே இருக்க மாட்டாரு, அந்த மாதிரிதான் சண்டை போட்டுட்டே இருப்பாரு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் அந்த ரெண்டு வேர்டு பிக்சர் மற்றும் இன்னொரு எஃப் சம்பந்தமான வேர்டை வந்து குறிப்பிட்டு ஸ்ரீசாந்த் வந்து ஒரு வீடியோ பதிவிட்டிருக்காரு. அதுக்கு பதில் சொல்ற வகையில கௌதம் கம்பீர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, ஸ்மைல் பத்தி ஒரு ட்வீட், நீங்க வந்து சிரிச்சுட்டு போயிட்டு கடந்துட்டே போகணும் அப்படின்ற மாதிரி ட்வீட் தான் போட்டிருக்காரு. அதுல ட்ரிகர் ஆன நம்ம ஸ்ரீசாந்த் என்ன பண்ணிருக்காரு, ஒரு மிகப்பெரிய லெட்டர், ஒரு மிகப்பெரிய அறிக்கை வெளியிட்டிருக்காரு. நீங்க என்ன சுப்ரீம் கோர்ட்டோட பெரிய ஆளா, பிக்சர்னு எப்படி நீங்க சொல்லலாம், ஒரு கிரிக்கெட்டரும் சகோதரராகவும் உங்களுடைய மரியாதை நீங்க இழந்துட்டீங்க அப்படின்ற மாதிரியான மிகப்பெரிய லெட்டர் ஒரு அறிக்கையை வந்து அவர் போட்டிருக்காரு. அது பார்க்கும்போதே தெரியுது ஸ்ரீசாந்த் எந்த அளவுல கடுப்பா இருக்காரு அப்படின்னு, அந்த அளவுக்கு காயப்பட்டிருக்காரு. இதுல என்ன முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்லெட்ஜிங், இந்த ஆன்ஃபீல்டு கிளாஷ் அப்படின்றது சாதாரண விஷயம் தான், எல்லா இடங்களும் நடக்கிறது. இதுல அவர் என்ன மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த ரெண்டு எஃப் வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த பிக்சர் அப்படின்ற வேர்டு எதை குறிக்குது அப்படின்னா, இவர் வந்து 2013 ஐபிஎல்ல மேட்ச் ஃபிக்சிங் ஸ்கேண்டல்ல மாட்டினாரு. பல வருஷங்கள் அவர் பேன் பண்ணாங்க, ஆனா சுப்ரீம் கோர்ட்ல அது வந்து அப்பீல் பண்ணி அவர் நிரபராதி அப்படின்னு நிரூபணம் ஆயிடுச்சு. அவர் இனிமே அந்த மாதிரியான வார்த்தைகள் வச்சு சொல்லவே கூடாது, ஏன்னா அது வந்து நிரூபணம் ஆயிடுச்சு, அவர் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு கோர்ட்டே கிளியர் பண்ணிட்டாங்க. அப்படி கௌதம் கம்பீர் சொல்லும் போது பாக்கும்போது என்ன பாத்தீங்கன்னா, அவரை வந்து கொஞ்சம் அமைச்சரா பிஹேவ் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் தோணுது. பல இடங்களும் அப்படி பிஹேவ் பண்ணுவாரு. அவருடைய கருத்துக்களும் சில இடங்கள் நல்லாவும் ஒர்க் அவுட் ஆகும், நல்லாவும் கரெக்டாக பேசுவாரு. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது கௌதம் கம்பீருடைய அந்த அமைச்சர்னஸ் தெரியுது. அதே மாதிரி ஸ்ரீசாந்தும் அப்படிதான், ஆன்ஃபீல்ட்ல பயங்கரமான அக்ரெசிவான விஷயம்லாம் பண்ணுவார்ல, இதே மாதிரி இந்த லெஜெண்ட்ஸ் லீக் கிரிக்கெட்லயும் பண்ணிருக்காருன்றதான் கொஞ்சம் வருத்தமான விஷயம். சரி, இது சம்பந்தமா எல்எல்சி நிர்வாகம், அதாவது இந்த லெஜெண்ட்ஸ் லீக் கிரிக்கெட் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு பேருமே வான் பண்ணிருக்காங்க இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தான் தெரியுது. ஒரு பக்கம் ஸ்ரீசாந்த் வந்து இந்த ரூல்ஸ்க்கு அப்பாற்பட்டு சில விஷயங்கள்லாம் பேசிருக்காரு, அந்த வீடியோலையும் அந்த ட்வீட்லயும் பேசிருக்காருல, அது வந்து எல்என்சி ரெகுலேஷனுக்கு அப்பாற்பட்டு பேசிருக்காரு. இந்த ஆன்ஃபீல்ட்ல நடந்த விஷயத்த ஆஃப்ஃபீல்ட சம்பந்தப்படுத்தி ஒரு தனி மனித தாக்குதல வந்து ஸ்ரீசாந்த் நடத்திருக்காரு. அதே மாதிரி கௌதம் கம்பீர் என்ன பண்ணிருக்காரு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிருக்காரு. இது இல்லாம அந்த பிக்சர்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காரு. ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா அவரு வந்து திருந்ததான் செய்வாரு. திருந்ததுக்கு அப்புறம் பழையபடி அதே வார்த்தை யூஸ் பண்ணி உபயோகிக்கிறதுல தப்புதான். ஆனா இங்க விஷயம் என்னன்னா, ஸ்ரீசாந்த் தப்பே பண்ணல, அது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க. அதையும் தாண்டி அவரை வந்து மறுபடியும் 2013 கொண்டு போய் பிக்சர் அப்படின்ற ரேஞ்சில அவரை வந்து கார்னர் பண்றது அப்படின்றது தப்பான காரியம் தான். இப்போ லெஜெண்ட்ஸ் லீக் கிரிக்கெட் எதுக்கு நடக்குதுன்னா, நம்முடைய இந்த சைல்டுஹுட் ஹீரோஸ் எல்லாம் நம்ம மறுபடியும் களத்துல பாக்குறது ஆசையோட தான் நம்ம பாக்கணும். இந்த மாதிரி நம்ம 90s நிறைய பிளேயர்ஸ பாத்துருக்கோம். அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நம்ம மறுபடியும் கிரிக்கெட் விளையாடும் போது கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லதான் இருக்கும். அப்படி இந்த லெஜெண்டரி கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் மெச்சூரா பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு ரசிகர்களுடைய மனநிலையா இருக்கும். ஆனா இவங்க லெஜெண்ட்ஸ் லீக் கிரிக்கெட்ல போயிட்டு இந்த அண்டர் 19 டீம் மாதிரி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு பாக்கும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. சின்ன பசங்க சண்டை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி சண்டை போட்டா அதுக்கு வருத்தமா தான் இருக்கு. இது வந்து ரெண்டு பேர் மேலையும் தப்பு இருக்குதான் அப்படின்னு சொல்ல முடியும். சோ இந்த சம்பவம் அப்படின்றது லெஜெண்ட்ஸ் லீக் கிரிக்கெட்ல உண்மையிலேயே ஒரு கருப்பு புள்ளி தான் சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனா, முன்னாள் ரெண்டு கிரிக்கெட் பிளேயர்ஸ் இப்படி சண்டை போட்டுக்கிட்டது அப்படின்றது தப்பான காரியம் தான். சோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன, யார் மேல தப்பு, யாரு வந்து சரியான விஷயம் பண்ணிருக்கா அப்படின்னு நீங்க சொல்லுங்க.